ஃபஸ்ட் ஒன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்சிஐ ஃபஸ்ட் டாபிக் எஃப்சிஐ, இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க, இந்திய உணவு கழகம். இந்திய உணவு கழகம். இந்த டாப்பிக்கை வச்சு நான் சொல்கிற விஷயங்களில் அப்கமிங் குரூப் ஃபோரில் ஒரு க்வெஸ்சன் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இது கரெக்டாக மட்டும் கவனித்து நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, ஸோ எஃப்சிஐ இது வந்து ஃபுல் ஃபார்ம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, தமிழில் வந்து இந்திய உணவு கழகம்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசண்டாக இந்த 2024 இந்த எஃப்சிஐ இந்த அமைப்பு உருவாகி இப்போ 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எப்போதுமே ஒரு அமைப்போ, இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு, அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அப்டேட்டாக உங்களுக்கு நியூஸ் வரும், ஃப்ளாஷ் நியூஸ், இது நடந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கா, அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸை வச்சு உங்களுக்கு ஜிகே, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதில் வந்து க்வெஸ்சன் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போ இந்த எஃப்சிஐ இது உருவாகி 60 ஆண்டுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் இது 28 ஜான்வரி 1950 உருவாச்சு. அப்போ இப்போ நம்ம 2024 இருக்கோமா, அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 74 இயர்ஸ். இப்போ கிட்டத்தட்ட இது உருவாகி ஒரு 75 ஆண்டுகளே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கிடலாம். ஓகேவா, இதுக்கப்புறம் இந்தியாவில் ஆர்பிஐ இருக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபார்மேஷன் வந்து 1 ஏப்ரல் 1935 ஆர்பிஐ. இப்போ கிட்டத்தட்ட ரிசர்வ் பேங்க் உருவாகி 90 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அமைப்புகள் இது உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது, இந்த மாதிரி டாபிக் இருக்கிறப்ப இதை நம்ம நல்லா படித்தோம்னா நமக்கு இதுக்குள்ளே இந்த டாப்பிக்கை வச்சு அப்படி நமக்கு ஜிகேல வந்து க்வெஸ்சன் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பு உருவாகி இத்தனை ஆண்டுகள் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டாப்பிக்கை நல்லா படிக்கணும். ப்ளஸ் அந்த டாப்பிக்கை ரிலேட் பண்ணி நிறையா படித்தோம்னா எந்த க்வெஸ்சனாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி, நீங்கள் இந்த எஃப்சிஐ இதை பற்றிலாம் ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எஃப்சிஐ இது எப்போ உருவாச்சு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, 14 ஜான்வரி 1965 எஃப்சிஐயோட ஆக்ட் கேட்டால் 1964. எப்போவுமே ஆக்ட் கொண்டு வந்து அப்புறம் இந்த அமைப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லி. ஃபஸ்ட்டு இதோடைய பிரான்ச் எங்க இருந்துச்சுன்னா சென்னை. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், அதாவது இதன் முதல் மாவட்ட அலுவலகம் எங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர். ஆன்சர் தஞ்சாவூர், எழுதிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம படிக்கணும். நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய உணவுக் கழகம் இது எப்போது உருவானது, இந்த இயர் வந்து அப்படியே வந்து க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஓகேவா, இது நம்ம படித்து வச்சுக்கிறணும். அப்போ இந்த வருஷம் 2024 ஜான்வரி 14 இந்த நாள் வந்தப்போ எஃப்சிஐ உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு, 60 ஆண்டுகள் ஆகிருக்கு. இதை வச்சு இந்த டாப்பிக்கை படிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும், அதாவது இப்போ ஒரு உணவுப் பொருளுக்கு வந்து ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்கள்ல, ஒரு உணவுப் பொருள்களுக்கு சான்றிதழ், இது இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு குவாலிட்டியை வச்சு ISI கேள்விப்பட்டிருப்பீங்களே.
ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஎஸ்ஐ, சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ, எஃப்எஸ்எஸ்ஏஐ இதோடைய ஃபுல் ஃபார்ம் கூட எழுதிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக கூட உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ இது எதோட ரிலேட்டட் இப்படி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ இது என்னது, ஃபுட்டை வச்சு உணவு வச்சு இருக்கிற அமைப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த கவரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஐஎஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஏஐ இதெல்லாம் வந்து கம்பல்சரி மேக்ஸிமம் இருக்கும், ஓகேவா? ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம், இது வந்து கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம், அதனால் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எஃப்எஸ்எஸ்ஏஐ. இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கை வச்சு ரிலேட்டடாக ஜென்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நான் சொல்கிறதுலேயும் க்வெஸ்சன் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் மியூசியம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் மியூசியம். தமிழ் என்னென்னா இந்தியாவின் முதல் உணவு அருங்காட்சியகம், இந்தியாவின் முதல் உணவு அருங்காட்சியகம். ஓகே, லொக்கேஷன் இது எங்கே இருக்குது? நம்ம போனதில் பார்த்துருப்போம், அதாவது இந்த எஃப்சிஏயோட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் எங்கே சொன்னேன், தஞ்சாவூர் நான் சொன்னேன், ஓகேவா? தஞ்சாவூர் சொன்னேன், இதே இதில் தான் எஃப்சிஏயோட ஹெட் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ எழுதிக்கோங்க ஆன்சர் தஞ்சாவூர், ஆன்சர் தஞ்சாவூர், THANJA, ஆன்சர் தஞ்சாவூர். இது கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்ப்பா. எப்போதுமே நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி படிக்கணும். இது படிக்காமல் நம்ம எக்ஸாம்குள்ளே போகக்கூடாது. ஒவ்வொரு மந்த்தும் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஒரு 10-15 வரும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு, ஓகேவா? இது போக ஜிகே, முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவின் முதல் பெண்மணிகள், இவங்களை பற்றிலாம் படித்து வைங்க, நமக்கு வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. ஜிகே அல்லது கரண்ட் அஃபேர்ஸில் எப்படினாலும் இந்தியாவின் முதல் க்வெஸ்சன் இல்லாமல் டிஎன்பிசி இருக்காது, ஓகேவா? அதனால் இந்த ஃபுட் மியூசியம்லாம் ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. லொக்கேஷன் தஞ்சாவூர், ஓகே. அடுத்தது ஃபுட்டை வச்சு வேறு உலக அளவில் ஐநாவை சார்ந்து, ஐக்கிய நாடுகள் அவை இருக்காங்கள ஐநா, அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐநாவை சார்ந்து எஃப்ஏஓ இருக்குது, எஃப்ஏஓ, எஃப்ஏஓ. இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இதோடைய ஃபார்மேஷன் எழுதிக்கோங்க, ஃபார்மேஷன் உருவானது 16 அக்டோபர் 1945. இந்த எஃப்ஏஓ ஐநாவை சார்ந்திருக்கிற இந்த எஃப்ஏஓ இந்த அமைப்பு உருவான டேட்டு 16 அக்டோபர், இயர் வந்து 1945. இந்த அமைப்பு உருவான நாள் தான், இந்த 16 அக்டோபர் இந்த நாள் தான் உலகளவில் என்ன டேவாக இப்போ வரைக்கும் கடைபிடிக்கிறாங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம். சப்போஸ் கேட்டாங்கன்னா 16 அக்டோபர் நீங்கள் அடிச்சுருங்க, 16 அக்டோபர் நீங்கள் அடிச்சிருங்க, 16 அக்டோபர் கேட்டால் உலக உணவு தினம்,
வேர்ல்டு ஃபுட் டே. அடுத்தது எஃப்ஏஓவோட ஹெட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா இத்தாலி நாட்டில் ரோம், இத்தாலி நாட்டில் ரோம் இங்கே தான் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் இத்தாலியில் ரோம். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், போன 2022 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், ஒரு அமைப்பு உருவாகி இத்தனை வருஷம் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து படிக்கணும்னு சொல்லி. அப்போ போன 2022 எஃப்சிஏஓ, ஏன்னா இது உருவானது 1945, அப்போ 2022 வந்தப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும், 75 வருஷம். அப்போ 2022 எஃப்ஏஓ உருவாகி 75 ஆண்டுகள் ஆகுது. இதை ஒட்டி நம்ம இந்தியா எஃப்ஏஓ இவங்கள வந்து அங்கீகரித்தாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இந்தியா எஃப்ஏஓக்காக ₹75, அதாவது 75 ஆண்டுகளை வச்சு ₹75 சிறப்பு நாணயம் ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, எஃப்ஏஓக்காக நம்ம வெளியிட்டிருப்போம். ஓகேவா, க்வெஸ்சன் கேட்பாங்க இந்த நாணயம் வந்து பயன்பாட்டுக்கு வராது, இது வந்து ஒரு சிறப்பு நாணயம். இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேருக்கு நிறைய காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில். ஓகேவா, அதே மாதிரி உலக அளவில் நம்ம பண்ணியிருக்கோம், அதில் போன 22 எஃப்ஏஓ உருவாகி 75 ஆண்டுகளை வச்சு நம்ம இந்த காயின் வந்து வெளியிட்டிருப்போம். ஓகே, எழுதிக்கோங்க. இந்த எஃப்ஏஓ இன்னொரு அமைப்பு இருக்குன்னு அடுத்து நான் சொல்வேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்த பசியால் இருக்காங்கள, அவங்களுக்கு வந்து உணவு எப்போதுமே போகணும். ஓகேவா, உணவு இல்லாமல் இவங்க இருக்கவே கூடாது, இவங்களுக்கு வந்து உணவு வந்து எப்போதுமே வழங்கிட்டே வரணும். அதை வச்சு தான் இந்த எஃப்ஏஓ வந்து உலக அளவில் இருக்குது. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ எஃப்ஏஓ வச்சு நான் உங்களுக்கு இன்னொரு அப்டேட் தரேன். இதே எஃப்ஏஓ வச்சு தான் போன 2023 என்ன இன்டர்நேஷ்னல் இயராக சொல்லியிருப்பாங்க. என்ன இன்டர்நேஷ்னல் இயர் சொல்லியிருப்பாங்க போன 2023? நீங்கள் 2023 டிஎம்பிசி கொஸ்டினில் இந்த டாப்பிக்கில் எக்கச்சக்க கொஸ்டின் வந்துச்சு. ஓகேவா, ஏன்னா இது அவ்வளோ முக்கியம், இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் வச்சே ஆகணும். டிஎம்பிசியில் வச்சுட்டாங்க. ஓகேவா, ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 இதை உலக அளவில் கடைபிடிச்சிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், சர்வதேச சிறுதானிய ஆண்டு, சர்வதேச சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். எந்த நாடு இந்த கோரிக்கை வைத்தாங்கன்னா நம்ம இந்தியா. நம்ம இந்தியா யார்கிட்ட கோரிக்கை வச்சாங்கன்னா எஃப்ஏஓ, ஏன்னா இந்த எஃப்ஏஓ யார் கீழே இருக்காங்கன்னா ஐநா, ஐநா தான் மெயின். ஓகேவா, ஐநாவோட கண்ட்ரோல் தான் இந்த எஃப்ஏஓ. ஓகேவா, அப்போ நம்ம இந்தியா எஃப்ஏஓ கிட்ட சொல்கிறாங்க, எஃப்ஏஓ ஐநா கிட்ட சொல்லி இந்த 2023 எந்த ஆண்டாக அறிவிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேவா, போன 2023 இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, அப்போ எந்த நாடு வைத்த கோரிக்கைன்னு கேட்டால் நம்ம இந்தியா. என்ன ரீசன்னா, நம்ம இந்தியாவில் 2018 நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் நம்ம இந்தியாவில் கடைபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இயர்ஸ் வந்து நிறைய நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம இந்தியா மட்டும் இல்லை நிறைய நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நேரம் சொல்லுவாங்க, ஒரு நேரம் சொல்லாமல் கூட இருப்பாங்க. ஆனால் ஐநா பார்த்தீங்கன்னா எப்போதுமே கம்பல்சரி ஒரு இயர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, சரி. அப்போ எந்த நாடு வைத்த கோரிக்கையை கேட்டால் இந்தியா யார்கிட்ட சொன்னாங்க, எஃப்ஏஓ இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணி போன வருஷம் 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இது வந்து கடைபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இதே இது நேஷ்னல் கேட்டாங்கன்னா எந்த வருஷம், 2018. ஓகேவா, ஓகே. இந்த மில்லட்ஸ் இது என்ன, சிறுதானியங்கள்னா என்ன, ஏன்னா இந்த சிறுதானியம் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் சிறுதானியங்கள்ன்றது அவ்வளோ முக்கியமானது, ஏன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த குழந்தைகள், பெண்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுதானியங்கள் வந்து உட்கொள்ளலாம், இவங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியத்துடைய முக்கியத்துவம் இதை பற்றி என்ன பண்ணுறாங்க,
தெரியப்படுத்தணும். அதற்காக தான் நம்ம நாடு இந்தியா இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு பொருள் வந்து ரீச் ஆகணும், அப்பனா இது வந்து யாரு சொன்னா ரீச் ஆகும், அப்ப உலக அளவுல யாருனா ஐநா, உலக அளவுல ஐநா தான். ஏன்னா ஏன்னா ஐநாவை தெரியாதவங்க எந்த நாடுமே இருக்க முடியாது. அப்ப ஐநா சொல்றாங்கன்னா என்ன ஆகும், இந்த ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஐநா கிட்ட ஒவ்வொரு நாடுகள் வந்து இந்த மாதிரி கோரிக்கையை கொடுத்து இதை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப ஐநா வந்து என்ன பண்ணாங்க, போன 2023 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால இதுலேருந்து கொஷின்ஸ் நிறையா வந்துருந்துச்சு, திரும்ப நம்ம குரூப் 4 கூட எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த சிறுதானியங்கள்லாம் சொல்லுவாங்களே பொதுவாக, இந்த கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, நிறையா இருக்குது சிறுதானியங்கள். ஓகேவா? நீங்களும் பார்த்துருப்பீங்க சிறுதானியங்கள்னால் என்னென்ன, ஜென்ரலாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சிறுதானியத்தோடைய முக்கியத்துவம் சொல்கிறாங்கன்னா, இதில் ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலும் இதில் மெயின் ரீசன் என்னென்னா, எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தால் கூட சிறுதானியத்தை நம்மளால் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பருவநிலை மாறுபாடு ரொம்ப இதாக இருக்குதா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் என்ன பண்ணுறாங்க சொல்லிக்கிறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரலாம், எதுனாலும் நடக்கலாம் அப்படின்றப்ப, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த சிறுதானியத்தை நம்மளால் ஈஸியாக விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு நீர் அதிகமாக தேவைப்படாது. ஓகேவா? 2080 எந்த இது இருக்கோ இல்லையோ நம்ம சிறுதானியத்தை ஈஸியாக விவசாயம் பண்ண முடியுன்றாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் சிறுதானியம் வந்து ஈஸி. ஓகேவா? சரி, இந்த வருஷம் 2024 இதே ஐநா என்ன இரா கடைபிடிக்கிறாங்க, இந்த வருஷம் 2024 இதே ஐநா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ், சர்வதேச ஒட்டக ஆண்டு, சர்வதேச ஒட்டக ஆண்டு. கேமலிட்ஸ் சர்வதேச ஒட்டக ஆண்டு இந்த வருஷம் கடைபிடிக்கிறாங்க. இது வந்து ஐநா தான் இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ எஃப்ஏஓ டோட்டலாக முடிஞ்சு, எஃப்ஏஓ வச்சு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஃபுட்டை வச்சு உலக அளவில் ஃபேமஸான அமைப்பில் எஃப்ஏஓ இது ஒன்று. இதே மாதிரி WFP இது ஒரு அமைப்பு இருக்குது, WFP எழுதிக்கோங்க, WFP. WFP இதோடைய ஃபுல் ஃபார்ம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இதோடைய ஃபுல் ஃபார்ம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், உலக உணவு அமைப்பு. உலக உணவு அமைப்பு இந்த அமைப்பு 19 டிசம்பர் 1961 உருவாச்சு. 19 டிசம்பர் 1961 உருவாச்சு. ஃபார்மேஷன் இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எஃப்ஏஓ எங்கே சொன்னேன், இத்தாலியில் ரோம். ஆ சூப்பர், ரோம். இதே இடத்துல தான் WFP இருக்குது. இந்த ரெண்டு அமைப்புமே இவனுடைய நோக்கம் என்னது, எந்த ஒரு நாட்டிலையும் மக்கள் பசியால் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய நாடுகளில் பஞ்சம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆப்பிரிக்க நாடுகள், சோமாலியா, சூடான், இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சம். அப்போ அந்த நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடற்கொள்ளையர்கள்னு சொல்லுவாங்க, அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போகிற கப்பலில் வந்து என்ன பண்ணுவாங்க, வழிமறித்து அதில் இருக்கிற ப்ராடக்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இவங்க இது பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஏன்னா பஞ்சம் அங்கே எதுவுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு இவங்க நிறைய உதவி பண்ணுறாங்க, ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் எஃப்ஏஓ WFP. இதில் ரீசெண்டாக யார் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்கன்னா, இந்த WFP இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. என்ன ரீசன்னா, இவங்களுக்கு 2020 உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான அமைப்பு நோபல் பிரைஸ். நோபலில் என்ன கேட்டகரினா பீஸ். WFP 2020 அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கும், அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கும், அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கும். ஸோ எஃப்ஏஓ வாங்கலை, WFP வாங்கியிருக்காங்க. WFP உடைய ஃபுல் ஃபார்ம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்,
உலக உணவு அமைப்பு, உலக உணவு அமைப்பு. ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ இதை ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொன்று கூட சொல்கிறேன், உதாரணத்துக்கு இந்த ஐஆர்ஆர்ஐ இதெல்லாம் வந்து ஜிகேல கேட்பாங்க, ஜிகேல கேட்பாங்க. இதுவும் ஃபுட்டை வச்சு தான், ஜிகேல கேட்பாங்க. ஐஆர்ஆர்ஐ இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சர்வதேச அரிசி ஆராய்ச்சி மையம். இதெல்லாம் நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ். இதே இது இந்தியாவில் சிஆர்ஆர்ஐ, ஐனா இன்டர்நேஷ்னலு, சீனா சென்ட்ரல், சென்ட்ரல். ஒடிசாவில் கட்டாக், ஒடிசாவில் கட்டாக். அப்படியே தமிழ்நாடு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான், தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் ஆடுதுறை. இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க க்வெஸ்சன், சரிங்களா. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் ஆடுதுறை, ஓகேவா. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா, ஒரு டாப்பிக்கை வச்சு ரீசெண்டாக என்னென்ன இருக்குது அது ஃபுல்லாமே எடுத்து படித்தோம்னா கேட்குற க்வெஸ்சன் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே.